அன்புள்ள நண்பர்களே, வணக்கம். நான் நல்லசிவம் பழனிசாமி. உங்கள் அனைவரையும் இந்த காணொளி பக்கத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன். வள்ளுவன் தந்த இரண்டு அடி, குரல்படி நட அதன்படி உயரும் உன் குடி. தமிழின் மீதுள்ள ஆர்வத்தின் காரணமாக பல நூல்களை படித்திருந்தாலும் உலக பொதுமறையாம் திருக்குறளை படிப்பதில் வரும் தெளிவு வேறு எந்த நூல்களிலும் கிடைக்காது என்பது எனது தலைமையான கருத்து. நான் படித்து பெற்ற அனுபவத்தின் வாயிலாக எனது சிறு முயற்சியாக எல்லா திருக்குறளுக்கும் மிகவும் எளிய முறையில் நான் உணர்ந்த வகையில் உரை எழுதி வழங்கலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறேன். இதை கண்டும் கேட்டும் மகிழும் அன்பர்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். மேலும் உங்களுக்கு விருப்பமான நண்பர்களுடன் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுமாறும் அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. குறளமுதம் என்ற நிகழ்ச்சியில் அமைச்சு என்னும் அதிகாரத்தில் வரும் ஒரு குறள், குறள் எண் 640. முறைப்படச் சூழ்ந்து முடிவிழவே செய்வார் திறப்பாடில்லாதவர். முறையாக திட்டமிட்டு செய்ய வேண்டிய காரியங்களை திறமை இல்லாதவர்களிடம் கொடுக்கும்போது அதன் முடிவு திட்டமிட்டபடி இருக்காது. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. குறளமுதம் என்ற நிகழ்ச்சியில் அமைச்சு எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குறள், குறள் எண் 639. பழுதென்னும் மந்திரியிற் பக்கத்துள் எவ்வோர் 70 கோடி வரும். தவறான ஆலோசனைகளை கூறும் அமைச்சர்கள் அருகில் இருப்பதை விட 70 கோடி பகைவர்கள் பக்கத்தில் இருந்தாலும் நன்மை உண்டாகும். அறிவு இல்லாத அமைச்சர்களால் சொல்ல முடியாத தீமைகள் ஏற்படும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. குறளமுதம் என்ற நிகழ்ச்சியில் அமைச்சு எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குறள், குறள் எண் 638. அறிகொன்றறியான் எனினும் உறுதி உளையிருந்தான் குறள் கடன். ஒருவருக்கு சொந்தமாக முடிவெடுக்கும் திறமை இருக்க வேண்டும், அல்லது மற்றவர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். அதுபோல ஆட்சியில் இருப்பவர்கள் ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டிய வழிகள் தனக்கு தெரியாவிட்டால் உடன் இருக்கும் அறிவார்ந்த அமைச்சர்கள் அறிவுறுத்துவது அவசியம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. குறளமுதம் என்ற நிகழ்ச்சியில் அமைச்சு எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குறள், குறள் எண் 637. செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். பல நூல்களை படித்து எப்படி செயலாற்ற வேண்டும் என்ற அறிவை பெற்றிருந்தாலும் உலக நடப்பை அறிந்து அதற்கு தக்கவாறு செயல்களை திட்டமிட்டு செய்து முடிப்பதே சிறந்த அமைச்சருக்கான உண்மையான திறமையாகும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. குறளமுதம் என்ற நிகழ்ச்சியில் அமைச்சு என்னும் அதிகாரத்தில் வரும் ஒரு குறள், குறள் எண் 636. மதிநுட்ப நூலோடுடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. நல்ல நூல்களை படித்த அறிவுடனும் புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கும் திறனும் உடைய அமைச்சருக்கு முன்னால் எத்தகைய சூழ்ச்சிகளும் எதிர்த்து நிற்க முடியாது. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. குறளமுதம் என்ற நிகழ்ச்சியில் அமைச்சு எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குறள், குறள் எண் 635. அறனறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை. அற வழிகளில் காரியங்களை செய்யக்கூடியவரும்
சொல்லாற்றல் உடையவராகவும் செய்யும் காரியங்களை திறமையுடன் முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நல்ல ஆலோசனைகளை கூறும் அமைச்சராவார். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, குரல் அமுதம் என்ற நிகழ்ச்சியில் அமைச்சு எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குரல், குரல் எண் 634. தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையா சொல்லலும் வல்லதமைச்சு. எந்த ஒரு காரியத்தையும் நன்கு ஆராய்ந்து அறியும் திறன், காரியம் கைகூடி வரும் வகையில் அதை செய்யும் முறைகளை தெரிந்திருத்தல், செய்யக்கூடியதை துணிவுடன் சொல்லுதல் ஆகிய திறமைகளை உடையவனே நல்ல அமைச்சர். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, குரல் அமுதம் என்ற நிகழ்ச்சியில் அமைச்சு எனும் அதிகாரத்தில் வரும் குரல், குரல் எண் 633. பிரித்தலும் பேணிக்குறளும் பிரிந்தாற் பொறுத்தலும் வல்லதமைச்சு. வல்லமை பொருந்திய அமைச்சருக்கான சிறந்த தகுதி என்பது பகைவர்களுடன் துணை போகின்றவர்களை பிரித்தலும், சொந்த நாட்டுக்கு துணை இருப்பவர்களை காத்தலும், மற்றும் பிரிந்து சென்றவர்கள் மனம் திருந்தி வரும்போது சேர்த்து கொள்ளுதல் ஆகிய பண்புகளாகும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, குரல் அமுதம் என்ற நிகழ்ச்சியில் அமைச்சு எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குரல், குரல் எண் 632. வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டதமைச்சு. மன உறுதியுடன் அஞ்சாமல் செயலாற்றும் திறன், மக்களுக்கு தேவையான பாதுகாப்பை உறுதி செய்தல், அரிய நூல்களை கற்றறிதல், அறிவுடைமை, விடாமுயற்சி ஆகிய ஐந்து திறமைகளையும் கொண்டவனே சிறந்த அமைச்சர். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, குரல் அமுதம் என்ற நிகழ்ச்சியில் அமைச்சு என்னும் அதிகாரத்தில் வரும் ஒரு குரல், குரல் எண் 631. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு. ஒரு செயலை செய்வதற்கு தேவையான கருவிகள், செயலை செய்வதற்கு ஏற்ற நேரம், செய்ய வேண்டிய வழிமுறைகள், செய்ய வேண்டிய செயல் ஆகியவற்றை ஆராய்ந்து அறிந்து செயல்படுபவனே சிறந்த அமைச்சர். நன்றி, வணக்கம்.